வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போற நாயன்மார் யாருன்னா விரண்மிண்ட நாயன்மார். திருத்தொண்ட தொகையில இவரை பத்தி சுந்தரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன் அப்படின்னு சொல்றார். இந்த விரண்மிண்ட நாயன்மாரோட கதையை இன்னைக்கு இப்ப பாப்போம். ரொம்ப செழுமையான கேரளாவுல விரண்மிண்டர் பிறக்கிறாரு. இப்போதான் கேரளா அப்படின்னு சொல்றோம். முதல்ல இத மலைநாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மலைநாட்டுல திருச்செங்குன்றூர் அப்படின்ற ஊர்ல சிவனோட நட்சத்திரமான ஆருத்ரா நட்சத்திரத்துல நம்ம விரண்மிண்டர் பிறக்கிறாரு. விரண்மிண்டர் சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல ரொம்ப அதிகமான பக்தியா இருப்பார். சின்ன வயசுல சிவன் மேல இருந்த பக்தி அவர் பெரியவரானாலும் அப்படியே தொடருது. உழவு தொழில், அதாவது ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு வாழ்றார். அவருக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைம்ல திருத்தலங்கள், அதாவது கோயில்களுக்கு போயிட்டு வர்றத ஒரு வழக்கமா கொண்டுட்டு இருக்கிறார். அப்படி திருத்தலங்களுக்கு போகும்போது முதல்ல சிவனடியார்களை வணங்கிட்டு தான் சிவபெருமானை போய் கும்பிடுவாராம். இத ஒரு குறிக்கோளா வச்சிருக்கிறார். அவர் சிவபெருமானை காட்டிலும் சிவனடியார்கள் மேல அதிகமான பக்தி கொண்டு இருக்கிறார். இப்படியே கோயில்களுக்கு போக வேண்டியது, அங்க சிவனடியார்களை கும்பிட வேண்டியது, அவங்களோட பேசிக்கிட்டு அவங்க லைஃப்ல நடந்த மிராக்கல்ஸ் எல்லாம் கேட்க வேண்டியது, அப்படியே மெய்மறந்து போறது. அதுக்கப்புறமா தான் சிவபெருமானை போய் கும்பிடுவாரா. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு முறை அவர் திருவாரூர் வரார். திருவாரூர் புகழ்பெற்ற ஊர், சோழர் காலத்துல தலைநகரா இருந்திருக்கு. இந்த ஊர்ல தான் மனுநீதி சோழன் தன் மகனை தேரில் இட்டு கொண்டு பசுவிற்கு நீதி வழங்கினார். எல்லாருக்கும் தெரியும் திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ திருக்கோயில் ரொம்ப புகழ்பெற்ற திருத்தலம். அற்புதமான தியாகராஜ திருக்கோயில இருக்கிற சுவாமிய தரிசனம் பண்றதுக்காக திருவாரூர் வரார் விரண்மிண்டர். இந்த தியாகராஜ திருக்கோயில்ல தேவாசிரி அப்படின்ற ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல எப்போதும் சிவனடியார்கள் நிறைய பேர் ஒன்னா கூடியிருப்பாங்க. சிவனடியார்கள் எல்லாம் கூடி இறைவனோட பெருமைகளை, சுவாமி இப்படி அருள் செஞ்சாரு, சுவாமிக்கு அந்த அடியார் அப்படி பாடினார், இந்த அடியார் இப்படி பாடினார் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களாம். நம்ம விரண்மிண்டர் திருவாரூருக்கு வரார். தேவாசிரிய மண்டபத்துல அடியார்கள் கூடியிருப்பத பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறார். சிவனடியார்களை எல்லாரையும் வணங்கிட்டு அவங்க கூட உட்காந்து சிவனடியார்களுடைய வரலாற்றை எல்லாம் கேட்டுட்டு பரவசம் அடைஞ்சிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார், அதாவது நம்ம சுந்தரர் இருக்கார்ல, அவரு சுவாமிய தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு வரார். இந்த தேவாசிரிய மண்டபத்தை தாண்டிதான் அவர் சுவாமிய தரிசனம் பண்ண போகணும். இந்த சிவனடியார்களை வணங்கும் தகுதி நமக்கு எப்பதான் கிடைக்குமோ, இந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யற பாக்கியத்தை நீ எப்ப கொடுக்க போறேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இவங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த மண்டபத்தை தாண்டி நடந்து போறா சுந்தரர். இத பார்த்த விரண்மிண்டாருக்கு தாங்க முடியாத கோபம் வருது. இவ்வளவு சிவனடியார்கள் இருக்காங்க, இவங்களை எல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம வணங்காம போறது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு விரண்மிண்டருக்கு சுந்தரர் மேல ரொம்ப கோபம் வருது. இவ்வளவு பெரியவர் சிவனடியார்கள் கூட்டத்தை வணங்காம போறாரே, இவரே இப்படி செஞ்சா மத்தவங்க எப்படி அடியார்களை மதிப்பாங்க அப்படின்னு கடும் கோபத்துல விரண்மிண்டர் சொல்றார். இப்பேற்பட்ட சிவனடியார்கள் கூட்டத்தை வணங்காம உள்ளே போயிட்டு இருக்கானே சுந்தரன், அவன் இனி அடியார்கள் கூட்டத்துல சேர்த்தியே கிடையாது, அவன் நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் விரண்மிண்டர். இது சுந்தரர் காதல விழுது. அவர் ரொம்ப வருத்தப்படுறார். என்னடா இது இப்படி ஏசுறாரேன்னு சுந்தரர் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது விரண்மிண்டர் ஒரு படி மேல போய் சொல்றாராம், அடியார்களை வணங்காம போற சுந்தரரை புறம் தள்ளி வைக்கிற இந்த சுந்தரருக்கு வழிய போய் நிறைய அருள் செய்யற அந்த சிவபெருமானையும் புறம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிடுறார். அடியார்களை வணங்காம போனதுனால சுந்தரரும் வேண்டாம், சுந்தரருக்கு அருள் செய்த சிவனும் வேண்டாம்னு சொல்லிடுறார் விரண்மிண்டர். சுந்தருக்கு மனசு ரொம்ப வலிக்குது. சுந்தரர் உடனே தியாகராஜ பெருமான், அதாவது சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாரு, சுவாமி எனக்கு இப்படி ஒரு அவப்பேரை வர வச்சிட்டீங்களே, எனக்கு இந்த சிவனடியார்கள் கூட இருக்கிறதுக்கே அருகதை இல்லைன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்களை வணங்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு வந்துட்டு நீங்க தான் சாமி எனக்கு அந்த அவப்பேரை போக்கணும்னு சுவாமி கிட்ட முறையிடுறா சுந்தரர்.
சிவபெருமான் உடனே சொல்றாரு, கவலைப்படாத சுந்தரா, நான் உனக்கு முதல் அடி எடுத்து கொடுக்கற, நீ இந்த திருத்தொண்டர்களை பத்தி துதிப்பாடுன்னு சொல்லி தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமான் முதல் வரிய பாடுறார். சுந்தரருக்கு தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற அந்த முதல் அடி திரும்ப திரும்ப மனசுல ஓடுதான். வெளியே வரார், வெளியே வந்துட்டு அந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு போறார். அங்க போய் சுந்தரர் உடனே சிவபெருமான் சொன்ன அந்த முதல் அடிய வெற்று திருத்தொண்ட தொகை பாடுறார். தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றான் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ட்டு பாடிட்டே போறார். இந்த திருத்தொண்ட தொகையில வர ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு நாயன்மாரை குறிக்கும். அதைதான் நாம ஒவ்வொரு வீடியோலயும் பார்த்துட்டு வரோம். இந்த திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் விரண்மிண்ட நாயனார். இந்த திருத்தொண்ட தொகையில தான் நமக்கு பெரிய புராணம் கிடைக்குது. திருத்தொண்ட தொகையில வர ஒரு ஒரு நாயன்மாரோடைய கதையை தான் பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றார். விரண்மிண்டார் இல்லைன்னா நமக்கு திருத்தொண்ட தொகை இருந்திருக்காது. திருத்தொண்ட தொகை இல்லாமனா நமக்கு பெரிய புராணம் கூட இருந்திருக்காது. விரண்மிண்டர் ஆசைப்பட்டது சுந்தரர் அடியார்களை வணங்கணும்னு. ஆனா சுந்தரர் ஒரு ஒரு அடியார் பேரா சொல்லி உனக்கு நான் அடியேன், உனக்கு நான் அடியேன்னு வருஷப்படுத்துறார். திருத்தொண்ட தொகையை சுந்தரர் பாடினதும் விரண்மிண்ட நாயனாருக்கு ஒரு வழியா சாந்தமாவறாரு. ஆனாலும் அவருக்கு சுந்தரர் மேலையும் அந்த சிவன் மேலையும் அந்த திருவாரூர் ஊர் மேலையும் கோபம் முழுசா குறையலையாம். விரண்மிண்ட நாயனார் திரும்பி அவருடைய சொந்த ஊருக்கே போயிடுறார். அவருடைய வீட்டுக்கு சிவனடியார்கள் யாராவது வந்தா சாப்பாடு போடுவாராம். அப்படி சாப்பாடு போடும்போது அவர் கேட்பாராம், சாமிக்கு எந்த ஊருன்னு. யாராவது திருவாரூர்னு வந்தேன்னு சொன்னா ரெண்டு காலையும் வெட்டலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கார். அதுக்காக ஒரு கொடுவா கத்திய தன்னுடைய இருக்கைக்கு வலது பக்கத்துல வச்சிருப்பாராம். இவருடைய மனைவி ரொம்ப பயந்துடுறாங்க. யாராவது சிவனடியார்கள் இவங்க வீட்டுக்கு வந்தா விரண்மீண்டர் பார்க்காத போது சிவனடியார்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், என்னுடைய கணவனாரு உங்க ஊர் எதுன்னு கேட்டா திருவாரூர் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்களாம். இதனால பல பேரோட காலு தப்பிச்சது. ஒரு நாள் என்ன ஆகுது, சிவபெருமான் ஒரு சிவனடியாரா இவங்க வீட்டுக்கு வரார். எப்பவும் போல விரண்மிண்டாருடைய மனைவி இவர்கிட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய கணவனாரு உங்க ஊரு எதுன்னு கேட்டா திருவாரூர் மட்டும் சொல்லிடாதீங்க, வேற எந்த ஊர் வேண்டாலும் சொல்லுங்கன்றார். ஆனா சிவனடியார் உருவத்துல வந்திருக்கிற சிவபெருமான் சொல்றாரு, எனக்கு பொய் சொல்ல வராது, நான் திருவாரூர்காரன் தான், திருவாரூர்ல இருந்து வரேன்னு சொல்ல போற, நீங்க அந்த கத்திய வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் மாத்தி வச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுற. விரண்மிண்ட நாயனாருடைய மனைவியும் அந்த கத்திய இடது பக்கம் மாத்தி வச்சிடுறாங்க. சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விரண்மிண்ட சிவனடியார் உருவத்துல வந்திருக்கிற சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு, சுவாமிக்கு எந்த ஊருன்னு. அவருடைய மனைவிக்கு பக்கு பக்குன்னு இருக்கான், என்ன ஆக போதோன்னு. சிவபெருமான் இருக்காரே, அவரும் சும்மா இல்ல, வேண்டும்னே சொல்றாரு, அந்த சுந்தரர் இருக்கான்ல, அதான் அந்த ஊர் தான், அதான் திருவாரூர் அப்படின்றாரு. சுந்தரர் பேரை கேட்டாலே விரண்மிண்டருக்கு ஆகாதே, உடனே என்னது சுந்தரர் ஊரா, திருவூரா அப்படின்னு எட்டு அருவாளன்னு வலது பக்கம் அருவாளை தேடுறாரு. அங்க இல்ல. உடனே மனைவிய பாக்குறாரு. மனைவி சொல்றாங்க, ஏதோ தெரியாம மாத்தி வச்சுட்டேங்க, இடது பக்கமா வச்சுட்டேன்னு சொன்னதும் விரண்மிண்டர் இடது பக்கமா தேட ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ளார சிவனடியார் உருவத்துல வந்த சிவபெருமான் ஓட ஆரம்பிக்கிறார். விரண்மிண்டர் கொடுவாவை எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறார். இப்படியே ரெண்டு பேரும் நிறுத்தாம ஓடுறாங்க. திருவாரூர் எல்லைக்கு உள்ளார வந்துடுறார் சிவனடியார். விரண்மிண்டரும் கவனிக்காம திருவாரூர் எல்லைக்கு உள்ளார வந்துடுறார். சிவனடியார் நின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறார். விரண்மிண்டருக்கு கோபத்தோட கேக்குறார், எதுக்கு சிரிக்கிறேன்னு. அப்போ சிவனடியார் உருவத்துல வந்திருக்க சிவபெருமான் சொல்றாரு, சுந்தரர் பேர் கேட்டாலே காலை வெட்டுவேன்னு சொன்ன, திருவாரூர் பேரை கேட்டாலே காலை வெட்டுவேன்னு சொன்ன, நீ இப்ப திருவாரூர் எல்லைக்குள்ளதானே நிக்கிற, இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லி சிரிக்கிறார். என்னது, நான் திருவாரூர் எல்லைக்குள்ளார இருக்கனா, மகா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலை வெட்டிக்கிறார் விரண்மிண்டர். அங்க ரத்தம் ஓடுது. அப்போ சிவபெருமான் பராசக்தியோட காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு சொல்றார்,
தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் எப்போதும் வேண்டும். அப்படி சொல்றவங்களை எப்போதும் கூட வச்சிருக்கணும். அதனால நீ என் கூட வந்துடுன்னு சொல்லி சிவபெருமான் விரண்மிண்ட நாயனார தன்னோட கைலாசம் கூட்டிட்டு போயிடுறார். இதுதான் விரண்மிண்ட நாயனாரோட வரலாறு. உங்க எல்லாருக்கும் விரண்மிண்ட நாயனாரோட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது நாயன்மார்கள் கதைகள் கேட்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த நாயன்மார்கள் கதையோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.